ஹலோ வியூவர்ஸ் நான் டாக்டர் பூங்குடி பாலா குழந்தைகள் மன்னனில் மருத்துவர் பேசுகிறேன் வாய்ஸ் சப்போர்ட் குரூப் இந்த நேமை கேள்விப்படுறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னா எதற்காகவோ குரல் கொடுக்க போகிறாங்க இல்லையா வாய்ஸுங்கிறது நம்ம ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது எதற்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சிறப்பு குழந்தைகளுக்காகவும் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்காகவும் சிறு சிறப்பு குழந்தைகள்னால் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ஜென்ரலாக சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்டல் வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் டிலே இருக்கும் இப்போ ஆர்டிசமோ இல்லை இடிஹெச்டியோ இல்லை ஏதாவது ஒரு லாங் டேம் ப்ராப்ளமோ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இப்போ ரிப்பீட்டடாக ஃபிட்ஸ் வர்றது இல்லை செரிபிரல் பால்சி இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் பட் கொஞ்சம் படிக்கிறதுல கஷ்டமாக இருக்கும் கற்றல் குறைபாடு இல்லை அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன வயசுலேயே வர்றப்ப மெயினாக வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் குழந்தைகளை எப்படி வந்து நம்ம பெரிய பயனாக்கி அவனை ஒரு இண்டிபெண்டாக எப்படி நம்ம வாழ வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தத்துலையும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதையும் ஃபஸ்ட்டு இருக்குது இப்போ நாங்கள் ஒரு குழந்தை வந்து ஒரு ரெண்டு வயசுல வந்து பேச மாட்டேங்கிறான் டாக்டர் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான்னு பார்க்குறப்ப நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இல்லை ஆட்டிசம் இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி தெரப்பி கொடுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பெற்றோர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா குழந்தைங்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு வரமான விஷயம் ஆயிரம் கனவுகள் இருக்கும் நம்ம குழந்தை இந்த மாதிரி பண்ணணும் இப்போ மழலை மொழி கேட்கணும் அந்த மாதிரி அவ்வளோ ஆசைகளோடு இருக்கிறப்ப இல்லை நம்ம குழந்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது இதை கரெக்டான டைமில் பண்ணலை அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே டைம் எடுக்கும் ஸோ ஏன்னா அந்த அப்போதைக்கு அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது பட் பெற்றோர்கள் தான் அதிகமாக அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்புறம் அந்த குழந்தையை நம்ம பெட்டராக கொண்டு வரணும் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்து அந்த சிறப்பு குழந்தைகளுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்குது வாழ்க்கையை வாழ்றதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் உரிமை இருக்குது அதை பெற்றோர்கள் வந்து எப்படி அந்த குழந்தைய சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப அதற்காக தான் இந்த மாதிரியான வாய்ஸ் சப்போர்ட் குரூப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் ஐ திங்க் ஒரு டூ தௌசண்ட் பேரண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட வருத்தத்தை குறைச்சிட்டு நம்ம எந்த விஷயங்களில் பெட்டராக பண்ணால் நம்ம குழந்தைய வந்து பெட்டராக கொண்டு வர முடியும் இப்போ சிறப்பு குழந்தை சில் அவங்களோட ஃபீல்டில் போய் ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின குழந்தை கூட இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கான தனித்திறன்களை கண்டுபிடிச்சு அதை நம்ம ஊக்குவித்து அந்த குழந்தையையும் சந்தோஷப்படுத்தி அதில் இருக்கிற ஃபேமிலியோ ஹோல் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த பாய்ஸ் மாதிரியான சப்போர்ட் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி எப்படி அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுறது இப்போ ஃபேமிலி எப்படி வந்து அந்த சிறப்பு குழந்தைகளை பார்த்துக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது இப்போ சின்ன சின்ன ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு வீக்கெண்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி வெளியில் போயிட்டு அவங்களோட வாழ்க்கையும் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது இந்த வாய்ஸ் சப்போர்ட் குரூப்போட நோக்கம் அந்த சிறப்பு குழந்தைகளோட தனித்திறனை கண்டுபிடிச்சு அவங்கள எந்தளவுக்கு பெட்டராக ஈக்குவலாக மற்ற குழந்தைகளுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதனோட நோக்கம் ஸோ இதில் நிறையா வீடியோஸ் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி